ஐயா வணக்கம் ஐயா. சித்தர்கள் திருவடி சார்பாக உங்களை வரவேற்கிறேன். மகிழ்ச்சி ஐயா. சித்தர்கள் ஜீவபீட தரிசனம் அப்படிங்கிற வகையில் இன்னைக்கு நாங்கள் கடலூர் மாவட்டத்தை ஒரு சிறப்பு காணொலியாக நாங்கள் பண்ணியிருக்கோம். மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்னைக்கு நாங்கள் வந்து வெட்டவெளி சித்தருடைய ஜீவபீடத்திலிருந்து உங்களை சந்திக்கிறோம். மகிழ்ச்சி. இந்த ஜீவபீடத்தில் நிறைய அதிசயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம். நீங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள், நீங்கள் என்னவா இருக்கிறீங்க, இந்த ஜீவபீடத்துக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு உணர்வு என்னுடைய பேர் மாறன் சேருங்க. தென்மென்னையாத்துங்கிறங்க வடக்கு பகுதியில் பெரிய கங்கணம் அப்படின்ற கிராமம் இருக்குங்க. அந்த கிராமத்தினுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாங்க. 2006 11 வரைக்கும் இருந்தாங்க. அதன் பிறகு 2011 தேர்தலில் நிற்கும்போது நிறைய சங்கடத்தின் மத்தியில் வந்து நம்மளை வந்து தோல்வியடை செய்து விட்டார்கள். தோல்வியடை செய்தப்பட்ட பிறகு என்னுடைய நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் நிலைமை ரொம்ப மோசமாக போச்சுங்க. கூட இருந்தவங்களாம் நம்மளை வந்து நிறைய பழி வாங்கி நம்மளை வந்து ஒரு இலக்கிய கொண்டு வந்து வச்சுருக்காங்க. நான் தலைவராக இருக்கும்போதே ஐயாவுடைய ஜீவசமாதிக்கு வருவேன், ஐயாவை வணங்குவேன், போவேன், வருவேன், சாதாரண வருவேன், போவேன், இருந்துட்டு இருந்தேன். தேர்தல் முடிவுக்கு பிறகு ஒரு நாள் வந்து ஐயா தேடி வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய மகள் வந்து செண்மரி ஸ்கூலில் வந்து 10th படிச்சுட்டு இருக்கான். என்னுடைய நண்பர் ஒருத்தர் நெய்வேலிருந்து வந்து ஐயாவை பார்க்க வராருங்க. வரும்போது அவர் சொல்கிறார், பார்த்துட்டு அவர் வெளியே போகிறார், நான் உள்ளே வராங்க. என்ன மாறாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இருக்கும் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பழக்க வழக்கம் பேசுகிறாங்க. அப்போ அவர் கேட்ட ஒரே வார்த்தை, குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, இப்போ தானே 10th படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு விஷயத்த சொல்கிறேன். அப்படிங்களா, பையன் என்னென்ன பண்ணுறான், இதுமாதிரி பையன் ஆந்திராவில் வந்து நெல்லூரில் வந்து நாராயணா ஜூனியர் காலேஜில் படிக்கிறப்பலப்பா அப்படின்னு சொல்கிறா. அப்படி அப்படியே நான் அது எப்படின்னா என்னென்னு நான் கேட்குறேன். கேட்கும்போது அவர் சொன்ன ஒரே வார்த்தை, அங்கேப்பா ஐஐடி படிக்கிறதுக்கான கோச்சிங்கோட +1 +2 பண்ணுறாங்கப்பா, நல்ல ஒரு வாய்ப்புப்பா, உனக்கு அதுமாரி ஏதோ ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா குழந்தைகிட்ட போய் தகவல் சொல்லுப்பா, அதன் மூலயமா நீ என்னென்னு பாருப்பா அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட விடைபெற்றுட்டு நேராக ஐயா கிட்ட வந்தேன். எல்லாத்தையும் இழந்த எனக்கு பெருமானுடைய அருளால் என் பொண்ணு அழைச்சிட்டு போயிட்டு 10th படித்த உடனே மாறா நாளே போயிட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணுறான். அதுக்கு முன்னாடியே என் பொண்ணு அழைச்சிட்டு போயிட்டு நெட் சென்டரில் உட்கார வச்சுட்டு என்னம்மா இந்த நாராயணா ஜூனியர் காலேஜ்னா என்ன, அது என்ன பண்ணலாம், எது பண்ணலாம்னு கேட்கும்போது அப்பா கிட்டத்தட்ட 13 ஸ்டேட்டில் 15 ஸ்டேட்டில் பண்ணுறாங்க, சிறந்த கல்லூரிப்பா, நான் பண்ணுறப்பா அப்படின்னு சொன்னது ஒரு நோக்கம். அவங்க எடுத்து போயிட்டு 10th முடித்த மறுநாளே திட்டுமுடி அங்கே அட்மிஷன் போகிறாங்க. அங்கே படித்து முடித்தாங்க. பல்வேறு தமிழ்நாட்டு மாணவர்கள்ன்ற இதில் பல்வேறு சங்கடங்களை அனுபவித்து அங்கே முடிச்சுட்டு ஆல் இண்டியா எக்ஸாம் எழுதுகிறாங்க. ஜேஇ மெயின்ஸில் குவாலிஃபை ஆகிறாங்க. மெயினில் குவாலிஃபை ஆகிறாங்க. குவாலிஃபை ஆகி முடிச்சுட்டு அடுத்து அட்வான்ஸ் எழுதுகிறாங்க. எழுதும்போது ஒரு சில மார்க்கில் வந்து தவறி போச்சு. தவறி போன உடனே இந்த ஜேஇ மெயின்ஸுடைய அடிப்படையில் ட்ரிபிள் ஐடி அவங்களுக்கு கிடைக்குதுங்க. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அலகாபாத்தில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்க. என் பெருமான் போட்ட பிச்சையால் அவருடைய ஆசீர்வாதத்தால் எட்டும் போய் அங்கே சேர்த்தாங்க. அதெல்லாம் பெரிய இன்ஸ்டியூஷன், ஐஐடி இதுலாம் வந்து நம்மளாம் நினச்சி கனவு, அந்த கனவு உலகம் அது. எட்டும் போய் சேர்த்தங்க. என் பொண்ணும் +2 முடிச்சுட்டு வெளியே வரான். என் பையன் 10th முடிக்கிறான் சார். அவனும் இங்கே ஐஏஆர்எம் ஸ்கூலில் படித்த மாணவன். அவனை எட்டும் போயிட்டு மறுபடியும் அதே இன்ஸ்டியூஷனில் சேர்க்குறேன். +1 +2 அவனும் படிக்கிறான். சரி, ஜேஇ மெயின்ஸ் குவாலிஃபை ஆகிறான், ஜேஇ அட்வான்ஸில் குவாலிஃபை ஆகிறான். இன்றைக்கு ஐயாவோட ஆசீர்வாதத்தில், ஐயாவுடைய அருளால், ஐயாவோட புண்ணியத்தில் டெல்லி ஐஐடியில் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க சார். அவர் போகிற பிச்சை சார், ஐயாவோட அருள் உங்களுக்கு இருக்குது. அவர் போகிற பிச்சை இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஐயா போற பிச்சை. அவருடைய ஆசீர்வாதம் சாதாரண ஆசீர்வாதமே கிடையாதுங்க. அவருடைய நிலையில நாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அணுக்கு தொண்டாக வாழ்ந்துருக்கங்க. அவர் போற பிச்சை இங்க வர்றவங்களுக்கு எத்தனை பேர் வராங்களா சார், அத்தனை பேருக்கு அவங்களால முடிஞ்சது அவர் செய்ய வேண்டிய தொண்டுகளை செஞ்சிருந்தா சார் இருக்குது. நிறைய பண்ணிட்டு இருக்கேன் சார். சாதாரண ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த என்ன இவ்வளவு பண்ணி நீங்க என்னவா இருக்கணும்னு அவங்க முடிவு பண்ணணும். உண்மைதான், 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 உண்மைதான். அதுதான் நான் சொன்னாங்க, இங்க இருக்கிற நண்பர்கள் சொன்ன
சொன்னாங்க உனக்கு தோல்வி அடைஞ்சு சாதாரணமாக நிற்காத அந்த தோல்வியில் வந்து உனக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குவார் அப்படின்னு அந்த மாற்றம் வந்து என் குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கான ஒரு மாற்றத்தை ஐயா உருவாக்கி கொடுத்தாருங்க அந்த மாற்றம் உருவாக்கிச்சு பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு பார்த்தோன்னா அதே எதனை விட்டணும் அதே இடத்துக்கு என்ன வந்து அமர வச்சிருக்காங்க அமர வச்சிருக்காங்க இன்னைக்கு உங்களுக்கு நல்ல மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு கொடுத்துருக்காரு உண்மைங்க அவங்களோட அருள் நேரடியாக அருள் இல்லாமல் உங்க நல்ல நல்ல ஒரு உறவுகளோட உங்களை ஐக்கியப்படுத்தி உண்மைங்க என்ன செய்ய முடியும் இவர் வர்றதுக்கு என்ன பண்ணலாம் இங்க வர்றவங்க யாராட்ட என்ன பேச முடியும் நம்ம ஊரை சார்ந்த எத்தனை கிராம பேர் வராங்க அவங்ககிட்ட என்ன பகிர்ந்துக்க முடியும் சொல்லிட்டு ஐயாவுடைய உத்தரவால மறுபடியும் என்ன வந்து இன்னைக்கு ஒரு தலை ஊராட்சி மன்ற தலைவரை உருவாக்கி விட்டுருக்காரு எடுத்தாங்களோ அதே இடத்துல உட்கார வச்சிருக்காங்க இப்போ மன நிம்மதி தானே உங்களுக்கு அவர் போட்ட நிம்மதி அதுல மாற்று கருத்தே கிடையாது என்னுடைய ஐயா வந்து மேட்டுப்படத்தை ஐயா சொல்லுவாங்க உங்களை வந்து ஆன்மீகமும் அரசியலும் கலந்து நீங்க இருக்கணுங்க தேவர் பெருமான போல நீங்க வரணும் மக்களுக்கு சேவை செய்யுங்க திருப்பணி அதிகமாக பண்ணுங்க உங்களால் இயன்றதை பெருமானுக்கு செய்யுங்கன்னு இதுதான் நம்ம வந்து உண்மையான ஒரு சேவையை நம்ம பண்ணுவோம் உண்மை தாங்க ஐயா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு என் தேர்தல் நிற்கிறதுக்கு முன்னே ஐயா கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டேன் முடி காணிக்கைங்க தாங்க நான் பண்ணேன் நிறைய பேர் கேட்டாங்க என்ன திருப்பதி போனீங்களா பழனிக்கு போனீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு திருப்பதியும் ஐயா தான் பழனியும் ஐயா தான் என்னுடைய குடும்பமும் ஐயா தான் எனக்கு தகப்பனார் வந்து சின்ன வயசுலேயே விட்டுட்டு இறந்துட்டாங்க சார் இன்னைக்கு நான் ஆளாக நிற்கிறேன்னா என் ஐயா போட்ட பிச்சு தான் சார் அதில் மாற்று கருத்தே கிடையாது சார் நிறைய அதாவது எல்லாரும் எல்லாரையும் ஆட்கொள்ள மாட்டாங்க முடியாது ஐயாவுக்கு ஐயாவுக்குள்ள ஒரு ஒரு குறிப்பிட்ட இவங்க கூட அவங்க ஆட்கொண்டு முடிவு பண்ணிட்டாங்க அதை யாரும் தடுக்க முடியாது ஐயா அந்த வகையில் நீங்க வந்து நீங்க பிளஸ்டு தான் ஆமாங்க போனா நீங்க அவங்களோட அருட்கடச்சம் கிடைச்சது எங்களுக்கெல்லாம் சந்தோஷம் உண்மைங்க ஐயா நிச்சயமா அதை வந்து உங்களுக்கு காலாகாலத்துக்கும் உங்களுக்கும் உங்க அடுத்தடுத்த தலைமுறைகளும் போற்றி உள்ள இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை மகிழ்ச்சிங்க வேற ஏதாவது நீங்க ஐயா பத்தி சொல்றீங்களா ஐயா பத்தி நாங்க ஐயா இல்ல உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் உணர்ச்சி பூர்வமான ஒரு அனுபவமா தான் இருக்குது சாதாரண விஷயம் சாதாரண விஷயம் இல்ல நான் சாதாரண விஷயமா எடுத்துக்க முடியாது ஏன்னா ஒவ்வொன்றும் உங்களோட உணர்வுகளோட சம்பந்தப்பட்ட ஒரு அனுபவங்களா தான் நீங்க எங்கிட்ட நீங்க ரொம்ப இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்னன்னு கேட்டீங்க சந்தோஷமா தான் இருக்கு இப்படி எல்லாம் ஐயாவுடைய அருள் உங்களுக்கு அவங்களை ஆட்கொண்டிருக்காருங்கும்போது இங்க பாக்குற அத்தனை சித்தர்கள் திருவடி நேயர்கள் அனைவரும் வந்து அனைவருக்கும் இந்த ஜீவபீடத்துக்கு நீங்க வாங்க இங்க ஐயாவோட அருளை வந்து இவங்க இவங்கள மாதிரி எல்லாரும் வந்து நீங்க எல்லாம் வந்து அனுபவிக்கணும் இந்த அருள் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும் கடலூருக்கு பக்கத்துல ஐயா இந்த இந்த ஜீவபீடத்துக்கு எப்படி வரணும் அப்படின்னு சொல்லுங்க கடலூர் பாண்டிச்சேரி கடலூர்ல இருந்து பாண்டிச்சேரி ஊர் பேர் சொல்லுங்க ஆல்பேட்டைங்கிற ஒரு கிராமம் ஆல்பேட்டைங்கிற ஒரு கிராமம் கிராமங்க ஆமா பெண்ணை ஆற்றினுடைய தென்கரையில தென்பெண்ணை ஆற்றினுடைய தென்கரை ஆமா ஆற்றங்கரை ஓரத்திலே ஒட்டின மாதிரி ஒட்டின மாதிரி ஜீவபீடம் ஜீவபீடம் ஆமா இது வந்து அந்த மெயின் ரோட்ல இருந்து வாக்குப்பட்டு நடந்து வர தூரம் ஆமாங்க நடந்து வர தூரம் ஆமாங்க 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 சரிங்க வேற ஏதாவது ஐயா பத்தி நீங்க உங்களுடைய அனுபவங்களை சொல்லணும் ஐயா பத்தி சொல்லணும் நினைச்சாங்க இங்க ஜீவபீடத்துக்கு ஐயாவுக்கு வர்றவங்க எல்லாமே மன நிறைவோட தாங்க போறாங்க இங்க வந்து ஆரம்பத்துல 50 பேர் இருந்தது 50 500 ஆச்சு 500 5000 ஆச்சு இன்னைக்கு 50,000 ஆச்சு அப்படியே அவருடைய நிறைய ஆகிட்டே இருக்குங்க ஆமாங்க 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 நீங்க வேற இது இப்போ வந்து நீங்க ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லி ஆமாங்க இன்னும் வேற என்ன மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட்ஸ் இந்த இந்த ஜீவபீடத்தை இன்னும் இப்போ இப்போ ஒரு தியான மண்டபம் ஒன்று பண்ணிருக்கீங்க ஆமாங்க அடுத்து ஒரு அன்னதான கூடம் ஒன்று பண்றான்றீங்க ஆமாங்க அடுத்து ஒரு உதவி ஒரு மனமகள் இது பண்ற மாதிரி சொல்றீங்க இப்படி எல்லாம் ஒவ்வொன்றும் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆமாங்க இது எல்லாமே வந்து மக்கள் மத்தியில போய் சென்றடையணும் அந்த அனுபவம் உருவாகணும் அதுக்கு நிறைய வந்து வெறும் அதுக்கு வந்து ஒரு பொருளாதாரம் ஒரு தடையும் கூட ஆமாங்க ஆமாங்க இது என்ன சிறப்பா வரணும்னா பொருளாதாரம் இல்லாம எதுவுமே சொல்ல முடியும் வாங்கி நம்ம கொடுத்துருந்தா கூட ஒரு பொருளாதாரம் உண்மை பொருளாதாரம் வந்து நமக்கு வந்து இன்னைக்கு இந்த ஜீவபீடத்துக்கு ரொம்ப தேவையா இருக்குது அடிப்படை தேவையா இருக்குது உண்மை இந்த அடிப்படை தேவையை வந்து மக்கள் எல்லாம் வந்து வர்றவங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணி இது வந்து இந்த ஜீவபீடத்தை இன்னும் பெருசா ஆக்குவாங்கன்னு நம்பிக்கை எனக்கும் இருக்குது உண்மை இதுக்கு நீங்களும் வந்து இதுக்கான இப்ப நாங்க எப்படி எங்க சித்திரைகள் திருவடி மூலமா ஒரு இந்த மாதிரி காணொலி பண்றோம் இந்த இது மட்டும் இல்லாம எங்களுடைய முகநூல் தளம் இருக்குது இது மூலமா நிறைய இடத்துக்கு நாங்க கொண்டு போறோம் அதே மாதிரி நீங்களும் ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் வெட்டவெளி சித்திரங்கிற ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணுங்க அதுக்கான ஏற்பாடுகள் நான் எங்களால என்ன முடியுமோ அதை நான் செய்யறோம் காணொலி முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களால என்ன பண்ண முடியும் உங்களுக்கு அப்படிங்கறதையும் நாங்க வந்து அதுக்கான
நல்லது ஐயாவோட அருள் எனக்கு இருந்ததுன்னா நிச்சயமா அது ஐயாவோட அருள் எல்லாருக்கும் உண்டுங்க ஐயா அதுல மாற்று கருத்து கிடையாதுங்க ஐயா நிச்சயமா அதுவும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த ஏற்பாடு செஞ்சு கொடுக்கிறது சரி பண்றோம் மகிழ்ச்சி ஐயா இது வந்து எல்லா இது வந்து வெறும் சாதாரணமானதுல நிறைய பேருக்கு தெரியணுங்கிற ஒரு நோக்கம் தான் நல்ல விஷயம் இது வந்து ஒரு ஆன்மீக பயணத்துல தான் நாங்க வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம் மகிழ்ச்சி அந்த ஆன்மீக பயணத்துல அடுத்த கட்டமாக இந்த ஐயாவுக்கு நான் ஏதாவது செய்ய முடியும் நான் செஞ்சேன் மகிழ்ச்சி ஐயா உங்களை சந்திச்சதுலயும் எங்க நிர்வாகம் இருக்குங்களே ஐயா சொன்ன மாதிரி எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம அவர் அவர் குடும்பத்துக்கு என்னென்ன தேவை அப்பாவுக்கு என்ன தேவை அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் அப்பாவாகவும் தந்தையாகவும் தாயாகவும் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்காங்களே தவிர மற்றபடி எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது இங்க வர்றவங்க எல்லாமே வரும்போது சுகுமார் சார் சொன்ன மாதிரி மாடன் சார் ஐயா கோபால் சார் சொன்ன மாதிரி வரும்போது பல்வேறு சங்கடத்தில் வந்தாலும் ஐயாவோட திருவடியை கண்டுட்டு போன பிறகு நிறைய மனமாற்றங்க நிறைய நிகழ்வு ஐயாவுடைய நிகழ்வை சொல்லிட்டு போனோம் வச்சுக்க அது ஒரு நாட்கள் ஆகிட்டே இருக்குங்க அதுக்கான ஐயாவுடைய நிலைகள் இருக்கு உங்களுடைய வரவு எங்களுக்கு நல்வரவாக நான் சிறு திரும்பம் பல் குத்த உதவும் அந்த சிறு திரும்ப நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது மகிழ்ச்சி சித்தர்கள் திருவடி சார்பாக உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த ஒரு வாய்ப்பை எங்களுக்கு நீங்க கொடுத்து ஆன்மீக பணி செய்யறதுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மகிழ்ச்சிங்க நன்றிங்க உங்களை சந்தித்து ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சிங்க பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு வணக்கம்.